அனைவருக்கும் வணக்கம். இந்த சைவ தெளிநீரை பயன்படுத்தி நாம் இந்த புற்றுநோயிலிருந்து நாம் கடைசி முயற்சியாக தப்பிப்பது எப்படி? அதாவது சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மாற்றிக்கொள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரரத்ன மனைவி என்பவரை பற்றி நான் சொல்லிட்டு இந்த அசைவ தெளிநீர் அல்லது பால் தெளிநீர் வச்சுக்கலாம். இந்த பால் தெளிநீரை வைத்து கொண்டு நாம் அன்னப்பாதை தூய்மை செய்வது, தற்காலிகமாக நாம் இந்த குடல் கழிவு என்கின்ற இனிமா கேனை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம். இவர் வந்து அமெரிக்க விண்வெளி துறையினரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டார். நான் இதை பற்றி இந்த உணவில்லாமல் வாழும் கலை பரிணாம அறிவியல் முறை, உணவு தேவையற்றது, பசித்தாகத்தை நாம் கட்டுப்படுத்தி பிராணசக்தியில் இருக்கிற விண்வெளி சக்தியில் இருக்கிற சக்தி உள்ளே போகின்ற பொழுது பசித்தாகம் அமைதியாக இருக்கிறது, உடம்பு தனக்கு தேவையான நன்கு சுத்தமான உடம்பு, நோயற்ற உடம்பு, காற்றில் இருக்கிற தலைமைச்சத்தை வெடிமைச்சத்தை நைட்ரஜனை புரதமாக மாற்றிக்கொள்கிறது, ஆக்சிஜனுக்கு உயிராற்றலை தருகிறது, இப்படியெல்லாம் விஞ்ஞானம் இருக்கிறது. இதெல்லாம் புரியாத இங்கிலாந்து மருத்துவர்களால் நாம் கொலை செய்யப்படுகிறோம். அதான் புரிஞ்சுக்கணும். அதாவது இவரை பற்றி இரண்டு ஒரு செய்திகளை சொல்லிட்டு நாம் வந்து இந்த பால் தெளிநீர் அல்லது அசைவு தெளிநீரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். புற்றுநோயாளிகளுக்கு மட்டும்தான் நான் இலவசமாக இது ப்ராஜெக்டாக நான் செஞ்சுட்டு வரேன். மற்ற புற்றுநோய் அற்றவர்கள் ஒரு முறை நேரில் சந்திக்க வேண்டும், அவ்வளவுதான். இது மருத்துவமாக செய்ய நினைக்கிறவங்க வருஷத்துக்கு 2-1 பேரை தான் நான் மருத்துவமாக சொல்லித்தர முடியும். அவங்க 6 மாதம் நேரடி கண்காணிப்பில் இருக்க வேண்டும். 12 ஆண்டுகள் அவளுக்கு வழிகாட்டுதல் உண்டு. இந்த புத்தகத்தை நன்கு கரைத்து கொடுத்துருக்க வேண்டும், தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். மற்ற யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பயிற்சியை செய்யாதவங்க மதவாதிகள், அரசியல்வாதிகள், இது யாருமே தப்பிக்கொள்ள முடியாது. ஏன்னா இது வந்து இந்த பூமியினுடைய எச்சரிக்கையை நோக்கி, இயற்கை எச்சரிக்கை நோக்கி போகிறது. விவசாயம் அழிந்து வருகிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமேல் யாருக்கும் விவசாயமே தெரியாது. மந்த நிலையில் விவசாயம் செய்ய விடாது. அப்படியே விவசாயம் செய்தாலும் தானியத்தை தவிர எதுவும் அவங்க விளைவிச்சு சேமிக்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி வந்து பிரபஞ்சத்தில் அந்த புடவையில் நிறையா கிடக்குது. புடவையினா புடைத்து விரிகின்ற இந்த விண்வெளின்னு பேர். இது வந்து காமா கதிரிகளாக, மின்காந்த அலைகளாக, சப்டல் எனர்ஜிகளாக, அருளாக நிறைய கிடக்குது. தமிழில் அருள்னு சொன்னால் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் போகிற அருள்னு பேர். அந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் வந்து இருக்குச்சுன்னா பொருளாக மாறும். இது வந்து அருள் பொருள்னு பேர். வெறும்னு குழப்பிக்க தேவை. அப்போ நாம் வந்து விண்வெளியின் வடிவம். அப்போ நமக்கு வந்து உணவு என்பது ஆரோக்கிய பொருள் இல்லை, உணவு என்பது போதைப் பொருள். அதனால தான் நம்ம அந்த கார்பனை அடிப்படையாக கொண்ட, கரிமூலகத்தை அடிப்படையாக கொண்டா தான் நமக்கு போதைத்தன்மை அதிகமாக வரும். புரியுதுங்களா? போதைத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா மூலம் அழுங்கி போயிடும். மூலம் அழுங்கி போய் அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பரிணாமத்தின் எச்சமாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டவங்க மட்டுமே நீங்கள் நேரில் வரக்கு முயற்சி செய்யலாம். புற்றுநோயாளிகளாக இருந்தால் இல்லை வர முடியாதவங்களாக இருந்தால் அவங்களோடு தொடர்புடையவங்க ஒரு நேரில் வரலாம். புரியுதுங்களா? இதுக்கு பராமரிப்பு கட்டணம்னு வச்சுருக்கிறேன். 6 மாதம் தீவிரமாக உங்களுக்கு கண்காணிக்கப்படும். காலை மாலை யூடியூப்பில், காலை மாலை ஃபேஸ்புக்கில், காலை மாலை டெலகிராமில், காலை மாலை ஜூமில், அல்லது வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி தொடர்ந்து அங்கே கண்காணிக்கப்படணும். இந்த பராமரிப்பு செலவுகள்லாம் இருக்குது. மற்றபடிக்கு எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது. கட்டணம் அவங்களுக்கு இலவசம் தான், போதும். ஆனால் இது இந்த இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதுவும் சில அறத்தான் நான் சொல்லித்தர முடியும், எல்லாத்துக்கும் இது சொல்லித்தர முடியும். நிறைய பேருக்கு நான் குணப்படுத்தியிருக்கேன். அவங்க வந்து சொல்லித்தர வர முன் வர்றதில்லை. இது வரை இந்த 18 ஆண்டுகளில் எத்தனையோ பேர்த்த குணமாக்கியிருக்கேன். அவங்க சொல்லித்தர வர முன் வர்றதில்லை. ஏன்னா நல்லா உள்வாங்கறதில்ல, தைரியமாக பேசுறதில்லை. ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் வந்து நாக்கு வந்து நன்கு தூய்மையாயிரும். கருத்து போன நாக்கெல்லாம் வந்து தூய்மையாயிரும். ஏன்னா இந்த புற்றுநோயெல்லாம் அவ்வளோதான். புற்றுநோய், சக்கரை நோய் இவங்களாம் வந்துட்டாங்கன்னா நாக்கில் கருத்து போயிடும். எல்லாரும் இப்படி தான் இறந்து தான் தீரணும். இப்போ எத்தனை மந்திரிகள் இறந்து போயிருக்காங்கன்னா புற்றுநோயில் பார்க்குறீங்களா இல்லையா? எல்லாம் நாக்கு கருத்து போயிடும். இயற்கையை வந்து கடைசி எச்சரிக்கையாக வைத்திருக்கிறது. இப்போது அதெல்லாம் இருக்கட்டும். அதனால் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க அந்த பராமரிப்பு கட்டணத்தை கொடுத்துட்டு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். இல்லையா, இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நீங்களே படிச்சுருங்க, தப்பிச்சிருங்க. நேரம் வந்து விரயம் பண்ணாதீங்க. தப்பிச்சோம்னா குறைந்த செலவில் தப்பிக்கலாம். இறந்து போனோம்னா குறைந்த செலவில் இறந்து போகலாம். ஏன் தேவையில்லாமல் நல்லாகாத நோயை வந்து ஏன் குணமாக்க முடியும்னா, கரிமத்தாதுகளை அகற்றாமல் ஒரு மந்திரியும் தப்பிக்க முடியாது. கரிமத்தாதுகளை அகற்றாமல் ஒரு மதவாதியும் தப்பித்து கொள்ள முடியாது. இதெல்லாம் இயற்கை திறன் ஆப்பு வச்சுருக்கு. அதனால தான் நல்ல வேலை மயன் தொடங்கி வளலார் ஹீரரத்தன் மணிக்கு இப்படிலாம் சொல்லிட்டே போல. அப்போ நானும் அப்படித்தான் என்னுடைய உடம்பெல்லாம் கரைச்சி எடுத்தேன். என் வெங்கடேசன் விஞ்ஞானி வந்து தன் உடம்பை கரைச்சி எடுத்தார். இவ்வளோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர் வந்து வெங்கடேசன் வந்து சிவில் இன்ஜினியர், இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், கேரளாவை சேர்ந்தவர். இவருடைய இந்த இவர் அரவிந்தர் ஆசிரமத்தோடு தொடர்புடையவர். புரியுதுங்களா?
இவரை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2002 வந்தது. இவரை பற்றி 2007 தினத்தந்தியில் வந்தது. இப்போ தினத்தந்தியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 20 மருத்துவர்கள் சேர்ந்து இவர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. விண்வெளித்துறை செலவெல்லாம் வந்து அமெரிக்க விண்வெளித்துறை ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சூரிய ஆற்றல சக்தியாக மாற்றாரு, சுடுதண்ணி மட்டும் குடிக்கிறாரு, இவருடைய தொழில்நுட்பத்தினங்க கற்றுட்டோம்னா மனிதர்களுக்கு நன்றாக இருக்கும், நாங்கள் நீண்ட தூரம் தொலை தூரம் போகிறதுக்கு வந்து மார்ஸ் போன்ற கிரகத்துக்கு போகும்பொழுது சன்லைட்டு சூரிய சக்தியில் வந்து அளப்பரிய கிடக்கிறதுனால அந்த சக்தி நாங்கள் சித்த நேரம் பார்த்தா போதும், அப்போ நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இவர் தனிப்பட்ட முறையில் அமெரிக்க விண்வெளித்துறை ஆராய்ச்சி பண்ணிச்சு. அந்த குழு வந்து 20 பேர் கொண்ட குழு, சாதாரண விஷயம் அல்ல. இதை வந்து ஆராய்ச்சி பயனை சொல்லி நான் வந்து இஸ்ரோ விஞ்ஞானி இந்திய விண்வெளித்துறைக்கு கொடுத்துருக்கிறேன், இன்னும் அவங்களை விழித்துக்கொள்ள வேண்டியதில் 30 வருஷம் ஆச்சு. இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2007-2008 இது வந்து ஒரு 18 வருஷம் ஆச்சு, ஆனால் இது வந்து 30 வருஷம் ஆச்சு. அப்போ தமிழர்கள் விளக்கமாக தன்னுடைய உடம்பையும் உயிரையும் பணம் வைத்து ஆராய்ச்சி செய்திருக்காங்க. ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஊக்கமளிக்கிற தன்மை வந்து தமிழர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடுமையாக ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சாங்க. இந்த 2000 ஆண்டுகளாக இந்த மந்த நிலையில் போயிட்டாங்க, மதத்தில் இறங்கிட்டாங்க. மதம்ங்கிறது மந்தம்னு அர்த்தம். அந்த ஜீரண நீரை